இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த இனிய நிகழ்வை நாம் துவங்கியிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அரசு தமிழகம் முழுவதும் கல்வித்துறைக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழங்கி வருகிறார்கள். அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் தாண்டி தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். கல்வியும் மருத்துவமும் தன்னுடைய இரு கண்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாள் தெரிவித்த போது, இன்றைக்கும் தொடர்ந்து அதை அனைத்து மாணவ செல்வங்களும் பயனடையும் வகையில் ஒவ்வொரு கல்வித்துறை சார்ந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் படி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இப்பேற்பட்டு அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் தாண்டி தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும் வகையில் இது நம்முடைய முதல் நிகழ்ச்சியாக அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை பெருமைப்படுத்தி அரசு கல்லூரியில் பயில்வர்களுக்கு அது வறுமை இல்லை, பெருமை என்று சொல்லி அவர்களை பெருமை சேற்ற எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றிய சென்னையின் மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, பி கே சேகர் பாபு அவர்களே, அருமை அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, மற்றும் இங்கு பிறந்தலாக வந்திருக்கின்ற பள்ளி கல்வியின் சார்ந்த மாணவர்களே மற்றும் தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள், குறிப்பாக எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம் செலுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விளையாட்டுகளை போட்டி வைத்து, ஒன்று சொல்ல போனால் கேலோ இந்தியாவில் எங்கேயோ இருந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 6வது இடத்துக்கு வருவதற்கு அதன் பயிற்சியை எடுத்தார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு விளையாட்டுத் திட்டம் இருக்க வேண்டும், இந்த விளையாட்டுத் திட்டம் மக்கள் அது குறிப்பாக இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்று அவர் பயிற்சி இருக்கார். அந்த பயிற்சியின் வெற்றி தான் வெகு விரைவிலே இப்போது ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது எதிர்பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக இன்னும் வர இருக்கின்ற போட்டிகளிலே கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களில் ஒருவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கையோடு. மேலும் உங்களை பாராட்டுவது மூலமாக உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, நீங்கள் சார்ந்த பள்ளிக்கு மட்டும் பெருமை இல்லை. உங்களை பார்த்து ஆஹா, இவர் முதல் வந்தாரே, 100% வந்தாரே, இவரை போல் நாங்களும் வர வேண்டும், காத்திருக்கின்ற மாணவர்களுக்கும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பேசியவர்களாம் சொன்னது போல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு இது போன்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு விழாவை இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாம் எடுத்திருக்கின்றோம். இதற்கு பொருத்தமாக யாரை அழைத்தால் அது சரியாக இருக்கும், முறையாக இருக்கும் என்று சொன்ன பொழுது, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து எங்களை வழி நடத்தியதிலிருந்து, பிறகு அமைச்சராக மாறிய பிறகு விளையாட்டுத்துறை தானே என்று இல்லாமல் விளையாட்டுத்துறையின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டை மற்றவர்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு அவர் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், இளைய சமுதாயம் மட்டுமல்ல மாணவ செல்வங்களையும் எந்த அளவுக்கு அவர் தீட்டி கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை நான் பாராட்டியாக வேண்டும். வெறும் தலைமை ஆசிரியர் மட்டும் நீ அழைத்தால் பத்தாது, மாணவர்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இவர் கலந்து கொண்டால் சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக. பள்ளிக்கல்வித்துறை என்று வரும் பொழுது தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் என்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். என்னதான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னாலும், தனியார் பள்ளி என்று வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நாள் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடன் கேட்டார், அரசு பள்ளியை நோக்கியே சென்று கொண்டுட்டே இருக்கிறீங்களே, தனியார் பள்ளியும் நம்மளோட பிள்ளைங்க தானே, நம்மளுடைய மாநிலத்தில் தானே இருக்கிறாங்க, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களும் நம்முடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் தானே, அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு நீங்கள் எப்போ பாராட்டு விழா எடுக்க போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு குறிப்பாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே இடத்துல 50 விழாக்களை நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வச்சு நாங்கள் நடத்தினோம்.
அப்படி நடத்தும் பொழுது முதலமைச்சர் பேசும் பொழுது சொன்னார், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை நிகழ்வு என்றால் நான் உடனடியாக நான் கலந்து கொள்வேன் என்று ஆசைப்படக்கூடியவன். ஆனால் என்னை தாண்டி இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார். எனக்கு முன்னாடி அவர் போய் நின்றுவார் அந்த பள்ளிக்கல்வித்துறை ஃபங்க்ஷனை. அவர் தான் வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். பேசும்போது சொன்னார், இன்றைக்கு அவர் வரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்ன ரிசர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தினபடி இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு தன்னை ரிசர்வ் பண்ணிட்டு இங்கே வந்து முதல் ஆளாக வந்துட்டார் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். இப்படி அப்பாவும் பிள்ளையும் ரிசர்வேஷனுக்காக இன்றைக்கு நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவள் இருவரையும் நான் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஈரோட்டில் பேசும்போது சொன்னார், இன்றைக்கி நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி பேசுகிறோம். அது அவர் சொல்கிறார், 10 ஆண்டுகளில் இன்றைக்கி 51-52% நம்ம தாண்டிட்டோம் தமிழ்நாடு. ஆனால் 10 ஆண்டுகள் அது 100% எட்ட வேண்டும் அவர் சொல்கிறார்னா, வெறும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களால் மட்டும் அது முடியாது, பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தும் பொழுது தான் அந்த 100% என்பதை நாம் எட்ட முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு ஒரு இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் மூலமாக இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம். ஏன் தலைமை ஆசிரியர் என்று சொல்லும்பொழுது அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு ஸ்கூலில் பல ஆசிரியர்கள் சேர்ந்து தான் அந்த வெற்றி அந்த தேர்ச்சி விகிதத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அந்த தலைமை ஆசிரியரை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். நான் பல தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எங்களுடைய அரசு பள்ளியை போக நோக்கி வாங்க. நீங்கள் அங்கே வந்து நாங்கள் என்னென்ன திட்டம் செயல்படணும் எங்களை நீங்கள் பாருங்கள். நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் என்னென்ன செய்யுங்க நாங்கள் கற்றுக்குறோம். இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கொள்வது என்பது இளைய சமுதாயம் மாணவ செல்வங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து பிள்ளைகளும் எங்களுக்கு தான், எங்களோட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் சொல்கிறதா எங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று, ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பள்ளி கல்வித்துறை, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வார். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்களையும் அழைத்து நாங்கள் பாராட்டியிருக்கணும். இனி இந்த பாராட்டு ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அது நடைபெறும். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சங்கம் ஜாக்டோஜி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற தியாகராஜன் உள்ளிட்ட இப்படி அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டாடுவது என்பது எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் நீங்களும் சாதனை புரியுங்கள். அதை அங்கீகரிக்கின்ற முதல் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவரையும் நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.